அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் இறைவசனம். நமது வசனங்களை பொய்யென கருதி அதை புறக்கணிப்போரே நரகவாசிகள், அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். திருக்குர்ஆன் அல் அஅராஃப் 7வது அத்தியாயம் 36வது வசனம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் மூலமாக நமக்கு வழங்கக்கூடிய உபதேசங்களை யார் புறக்கணிக்கின்றாரோ அவர்களை அல்லாஹ் இவ்வசனத்தின் மூலம் கண்டிக்கின்றான். அவற்றை புறக்கணிப்பதோடு மட்டுமல்லாமல் இதுவெல்லாம் பொய்யான செய்திகள் என்று அதை பொய்ப்பிக்கும் வகையில் பேசுவதும் அவர்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும் என்பதை இவ்வசனம் விளக்குகின்றது. மேலும் கொடிய வேதனைகள் நிறைந்த அந்த நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற கடுமையான வாசகத்தை கொண்டு அல்லாஹ் இவ்வசனத்தை முடிக்கின்றான். எனவே நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாஹுவின் வசனத்தை உண்மை என்று நம்புவதோடு அதன் அடிப்படையில் தம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளும் விதமாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் இவ்வசனத்திலிருந்து விளங்க வேண்டிய பாடம். வாஹிருதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு.